ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாண்டுரங்க பக்தரோட கதையை பற்றி. வித்யாரண்யர்னு ஒரு மகான் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி விட்டலபுரத்தில் இருந்தார். அவர் நிறைய வித்தை கற்றுண்டவர், அவருக்கு நிறைய சீடர்கள். ஆனால் அளவில்லாத பக்தி பாண்டுரங்கன் மேலே, அப்படி ஒரு பக்தி. தினம் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு தான் மற்றதெல்லாம் செய்வார். அந்த அதீதமான பக்தியில் கொஞ்சோண்டு அந்த வித்யா கர்வம்ன்றது இருந்தது. தனக்கு மிஞ்சி யாரும் கிடையாது, தன்னோட வித்தைக்கு நிகர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அவங்களோட சிஷியர்கள்லாம், வித்யா வித்தியன்றதே உங்களுக்கு கீழே தான் இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி வித்தை தெரிஞ்சவா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி 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 அவருக்கு அந்த வித்யா கர்வம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாயிடுத்து. அப்போ பாண்டுரங்கன்னு அவர் தரிசனம் பண்ணிட்டு வர, அந்த இடத்துல ஒரு அந்த கிராமத்தில் பக்கத்தில் ஒரு தொழுநோயாளி, ரொம்ப பக்தன், எப்பவும் பாண்டுரங்கனே நினச்சின்னு இருக்கிறவும், சந்திரபாபு நதியில் யாரும் இல்லாத போது போய் குளிச்சுட்டு வந்து தனக்கு தானே பாண்டுரங்க விட்டலா விட்டலா விட்டலான்னு பாண்டுரங்க விட்டலான்னு அதே ஜபம் பண்ணிட்டு அவனோட பொழுதை கழிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது அவனை யாரும் கோவிலுக்கு உள்ளே விடமாட்டேங்கிறா, நீ எல்லாம் வியாதிக்காரன், நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு. அப்போ ஒரு தடவை இந்த வித்யாரண்யர் கோவில்லேருந்து தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது இவன் அதை தள்ளி நின்றுண்டு அதை மானசீகமாக பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறதுக்கு கண்ணை மூடி நிற்கும்போது இப்படி கையை காட்டினோன்னா சீடர்கள்லாம் போய் அவரை தொடாமல் நகர்ந்து போன்னு சொல்லி அவரை விரட்டி அவன் குடிசை வரைக்கும் தள்ளி விட்டுறான். அந்த மாதிரி பண்ணும்போது இவர் வந்துடுறார் வீட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த தொழுநோயாளியாக இருக்கிற அந்த பக்தன் ரொம்ப வேதனைப்படுறான். நான் வந்து தள்ளி நின்றுட்டு தானே உன்னை தரிசனம் பண்ணோன்னு நினச்சினேன், மானசீகமாக அது கூட நிற்க முடியாதபடி இந்த பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறாள் எல்லாரும், நான் என்ன பண்ணட்டோம், பண்ணுறங்கா பண்ணுறங்கான்னு கேட்கும்போது அன்னைக்கு ஒரு கார்த்திகை ஏகாதசி. இந்த பாண்டுரங்கன் கதையிலையுமே சரி எல்லா இடத்துலையுமே இந்த ஏகாதசின்றது பெரிய விஷயம், அதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கோம். அதுபடி அந்த ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாள் அந்த துளசி தீர்த்தத்தை ஒரே ஒரு மடங்கு பண்ணி நாராயணா பாண்டுரங்கா விட்டலான்னு சொல்கிற அந்த பாரணை முடிக்கிறது சொல்லுவோம், அதுக்கு விசேஷம் அவ்வளோ மகத்தானது. அது நான் அடுத்த நாள் அந்த நிச்சயமாக ஒரு அதிதிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் அதை முடிக்கணும்னு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கார்த்திகை ஏகாதசி வருது. வித்யாரண்யர் ரொம்ப அப்படியே ஏகாதசி விரதம்னா கேட்கணுமா, ஒரே பாண்டுரங்க பஜனை அது எல்லாம் செஞ்சு அந்த பாரணையை முடிக்க போகும்போது அவரால் முடிக்க முடியல, ஏன்னா ஒரு அதிதி கூட வரல. அந்த அதிதி யாரான வந்து யாரான ஒருத்தர் ஆயிடுச்சின்னு வந்தால் கூட, நான் இப்போ தான் இன்னொரு இடத்துல பிக்ஷை வாங்கிட்டேன் சுவாமி, சமிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கா. எத்தனையோ பேரை பார்த்துட்டா சிஷியா போய் ஒவ்வொருத்தரையா இழுத்துன்னு வர ஒன்றும் பண்ண முடியல. உடனே இவருக்கு என்னது இது அப்படின்னு சொல்லி இப்படி யோசிக்கும்போது அந்த நோயாளி இருக்கா இல்லையா, அவர்கிட்ட அவரும் அந்த ஏகாதசி இருந்துட்டு அடுத்த நாள் அதிதி வருவாரான்னு காத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்கிறது. அப்போ இவர் நினைக்கிறார் அந்த தொழுநோயாளி எப்படி இன்னைக்கு ஏகாதசி பாரணியை முடிப்பார், நம்ம பார்க்கலாமான்னு கண்ணை முடிந்து அவர் தியானிக்கும்போது அங்கே வந்து பாண்டுரங்கனே வந்து அந்த அதிதி பிச்சையை வாங்கிக்கிறார். இவருக்கு ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிடுறது, என்னது இது, நம்ம இவ்வளோ பக்தனாக இருக்கோம் இவ்வளோ வித்தை கற்றுன்னு இருக்கோம், அவர் வீட்டில் போய் அதிதியாக வந்து பிச்சை வாங்கிக்கிறாரே பாண்டுரங்கன் அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போய், ஆனால் பாண்டுரங்கன் நேர தரிசனம் கொடுத்துருக்காருன்ட்டு நேராக ஓடி வர்றார். ஓடி வந்து அவர் காலில் சாங்கமாக காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்கோ, என்னோடய வித்த கர்வம் அடியோடு முடிஞ்சுது, பாண்டுரங்கன் தரிசனம் உங்களால் கிடச்சிது, பாண்டுரங்கனே அதிதியாக வந்து உங்ககிட்ட பிச்சை வாங்கிட்டதுனால ரொம்ப பெரிய விசேஷமாக இன்றைக்கி எனக்கு ஒரு தரிசனம் கிடச்சிது, என்னை மன்னிச்சிருங்கோ, பகவான் நாமாவோட மானசீகமான பக்தியும் பெரிய விஷயம், அதனால் விட்டலா விட்டலா பாண்டுரங்க விட்டலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த வித்த கர்வம் இருக்கக்கூடாதுன்றதை எல்லாருக்கும் சொல்லி அவர் எல்லா சிஷியர்களுக்கும் ஒழுங்காக இருங்கோன்னு சொல்லி பாடம் கொடுக்குறார். அந்த பாண்டுரங்கனோட பெருமையை
சொல்லின்றே இருக்கலாம். நல்ல பாண்டுரங்கனை பற்றி பாடுவோம், விட்டலா விட்டலான்னு சொல்லுவோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.